வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கால்நடை மருத்துவ தினம் இதை நாம் கடைபிடிக்கிறோம் கால்நடை மருத்துவ சங்கம் இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க மனிதர்களுக்கு நோய் ஏற்பட்டால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க கால்நடைகளுக்கு அப்படி கிடையாது அவங்களால் வாய்விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில் டாக்டர்ஸே அவங்கள பரிசோதித்து அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த விஷயத்தில் நம்ம டாக்டருக்கே அவங்கள சொல்லலாம் சென்னை சார்ந்த இவர் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு டாக்டராக இருக்கார் கால்நடை மருத்துவராக தன்னோட பணியை தொடர்ந்து பின்னாலில் யானை டாக்டர் அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் யானைகளோட சாவு குறித்து இவர் பல்வேறு ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காரு யானைகளுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து எதனால் யானைங்க இறக்குது அப்படிங்கிற விஷயத்தை முதல் முதல்ல கண்டுபிடித்தவர் இன்றைக்கு வரைக்கும் உலக அளவில் பல்வேறு கால்நடைகள் இவர்களுடைய ஆலோசனைப்படி வைத்தியம் பார்க்குற அளவுக்கு இவருடைய புகழ் உலக அளவில் பரவி இருக்குது மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்கும்போது அவங்க குணமடைஞ்சு போகும்போது நன்றின்னு சொல்லுவாங்க ஆனால் கால்நடைகள் அவங்களோட வழி தீர்ந்து போகும்பொழுது ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் அதுவே டாக்டர்களுக்கு மிகப்பெரிய விருதாக கருதப்படுது தன்னலம் கருதாது கால்நடைகளின் பிணி போக்கும் அனைத்து கால்நடை மருத்துவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை இந்த தினத்தில் சொல்லிக்கலாம் நன்றி நண்பர்களே